இயேசு ஜீவிக்கிறார் ஏஜி சபையின் விசேஷித்த ஞாயிறு ஆராதனை. ஹல்லேலூயா, பிரேஸ் தி லார்ட், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யாக்கோபே, இஸ்ரவேலே, இவைகளை தினை நீ என் தாசன், நான் உன்னை உருவாக்கினேன், நீ என் தாசன். இஸ்ரவேலே, நீ என்னால் மறக்கப்படுவதில்லை. ஹல்லேலூயா, ஆமென், ஸ்தோத்திரம். நீ என் தாசன், நீ என் தாசன் என்று நான் உன்னை உருவாக்கினேன், நீ என்னால் மறக்கப்படுவதில்லை என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார். கர்த்தர் நம்மை ஒருபோதும் மறந்து போகிறதில்லை. ஆகையால் நம் கண்களை மூடி கர்த்தர் இந்த வாரமும் நம்மை ஆசீர்வதித்து நடத்தும்படியாக நாம் கர்த்தரை நோக்கி பார்த்து ஜெபம் பண்ணுவோம். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் கர்த்தாவே. ஆண்டவரே, உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிற கர்த்தாவே, இயேசப்பா, நீர் எங்களை நடத்தின விதத்தை குறித்து நாங்கள் நினைத்து கர்த்தாவே, ஆண்டவரே, நாங்கள் உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் கர்த்தாவே. இந்த லாக்டவுன் பீரியடிலே கர்த்தாவே, நீர் எங்களை நடத்து நீங்க கர்த்தாவே. ஆண்டவரே, நீ என் தாசன், நீ என் தாசன் என்று எங்களை பார்த்து சொல்லுகிறீங்க. நீ என்னால் மறக்கப்படுவதில்லை என்று சொல்லியிருக்கிறீங்களே கர்த்தாவே. ஆமா ஆண்டவரே, யார் எங்களை மறந்தாலும் நீர் எங்களை மறக்கிறது தேவன் அல்லப்பா. எங்களை உள்ளம் கையிலே வரைந்து வைத்திருக்கிறேன் என்று சொல்லியிருக்கிறீங்களே கர்த்தாவே. ஆண்டவரே, ஸ்தோத்திரக்கிறோம் கர்த்தாவே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இயேசப்பா, இந்த மாரதமும் ஆண்டவரே கிருபியாய் காணும்படியாய் எங்களுக்கு நீங்கள் தந்த கிருபைக்காக நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. எங்களுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிற கர்த்தாவே, இயேசப்பா, இந்த லாக்டவுன் பீரியடில் கர்த்தாவே, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷம் நீர் எங்களை நடத்துகிறீங்களே, அதற்காக நன்றியோடுமே துதிக்கிறோம் ஆண்டவரே. இந்த ஆராதனை ஆசீர்வதித்து தாரும், ஒவ்வொருவர் ஆசீர்வதிக்கப்பட உதவி செய்யும் ஆண்டவரே. பாடல்கள் ஆசீர்வாதமாயிருக்கட்டும், ஆராதனை ஆசீர்வாதமாயிருக்கட்டும், தேவனுடைய செய்தி ஆசீர்வாதமாயிருக்கட்டும் கர்த்தாவே. ஆண்டவரே, நாங்கள் கர்த்தாவே உம்முடைய வார்த்தையை கேட்டு ஆசீர்வதிக்கப்பட்டு ஆண்டவரே, நாங்கள் இன்னும் உம்மிலே வளர எங்களுக்கு உதவி செய்யணும். வந்த ஆண்டவரே, வீடுகளில் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிக்கிறோம். உம்முடைய கிருபையின் கரம் உம்முடைய பிள்ளைகளை பாதுகாக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. எல்லா துதி கன மகிமை யாவும் உமக்கு செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே. ஆமேன், ஆமேன். எல்லாரும் ஆமேன் சொல்லுங்க. ஆமேன், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த காலை ஆராதனையில் எங்களோடு கூட இணைந்திருக்கிற உங்கள் யாவரையும் இயேசுவின் நாமத்தினால நாங்கள் வாழ்த்துகிறோம். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஹல்லேலூயா. இதுவரைக்கும் கர்த்தர் நம்மளை அற்புதமாய் நடத்தி வந்த தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. அவரை உற்சாகமாய் முழு மனதோடு முழு பலத்தோடு நாம் இருக்கிற இடங்களில ஆண்டவரை உயர்த்தி ஆராதிப்போம். ஆண்டவர் நம் மத்தியில் அசைவாடுகிற தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. எங்களோடு சேர்ந்து இந்த பாடலை பாடி ஆண்டவருடைய நாமத்தை நாம் உயர்த்துவோம். கரங்களை தட்டி நாம் சேர்ந்து பாடுவோம். துதித்து பாடிட பாத்திரமே, தூங்கவனே சுவின் நாமமதே. துதித்து பாடிட பாத்திரமே, தூங்கவனே சுவின் நாமமதே. துதிகளின் மத்தியில் வாசம் செய்யும் தூயனை நேயாமை ஸ்தோத்தரிப்போமே. நம்மை காத்தாரே சொல்வோம். கடந்த நாட்களில் கண்மணி போல் கருத்துடன் நம்மை காத்தார். கர்த்தரே நம்பி, கர்த்தரையே நம்பி ஜீவித்திட கிருபையும் நீந்தான் ஸ்தோத்தரிப்போமே. ஆஹா, அற்புதமே அவர் நாடு தூதலே,
நடந்தாலும் செல்வோம் அக்கினி ஊடாய் நடந்தாலும் ஆழியின் தண்ணீரை கடன் சோதனையோ சோதனையோ மிக பெருகினாலும் ஜெயம் தருகிறவர் ஸ்தோத்தரிப்போமே வழியில நம்ம நடந்தாலும் சேனைகளின் கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். நம் தேவையை சந்திக்கிற தேவன் அவர், நம்மோடு கூட இருந்து நம்மளை பலப்படுத்துகிற தேவன் அவர். ஹல்லேலூயா! சேர்ந்து ஆண்டவரை மகிமைப்படுத்தி நம்ம இந்த பாடலை பாடுவோம், இந்த அடிகளை பாடுவோம். இந்தவனாந்திரையாத்திரையில் இன்பரம் இயேசு நம்மோடு இருப்பார். இந்தவனாந்திரையாத்திரையில் இன்பரம் இயேசு நம்மோடு இருப்பார். போகையிலும் நாம் வருகையிலும் புகலிடமான ஸ்தோத்தரிப்போமே. நன்றியால் நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம் நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம் ஹல்லேலூயா சுநாமமே செல்வோம் இயேசு நாமமே ஜெயம் ஜெயமே ஆமென் சாத்தானின் சக்தி ஒன்றுமில்லையே சொல்லுவோம் அல்லேலூயா உசன்னா அல்லேலூயா அல்லேலூயா ஆமே ஆமே அல்லேலூயா உசன்னா அல்லேலூயா அல்லேலூயா ஆமே சொல்லுவோம் அல்லேலூயா அல்லேலூயா உசன்னா அல்லேலூயா ஆமே அல்லேலூயா ஆமே உம்மை போற்றுவே உம்மை உயர்த்துவே உம்மை பாடுவே உம்மை ஆராதிப்பே சொல்லுவோம் போற்றுவே இயேசுவே உங்கள் நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம் அப்பா உம்மையே நாங்கள் மகிமைப்படுத்துவோம் உம்மை போற்றுவேன் உம்மை உயர்த்துவே உம்மை பாடுவே உம்மை ஆராதிப்பே உம்மை போற்றுவே உம்மை உயர்த்துவே உம்மை பாடுவே உம்மை ஆராதிப்பேன் எல்லா துதி கன மகிமைக்கு பாத்திர இயேசு ராஜா நீரே இயேசுவே எல்லா துதி கன மகிமைக்கு நீரே பாத்திரர் ஆண்டவரே சொல்லுமா எல்லா துதி கனம் எல்லா துதி கன மகிமைக்கு பாத்திர இயேசு ராஜா நீரே எல்லா துதி கன மகிமைக்கு பாத்திர இயேசு ராஜா நீரே மகிமை நிறைந்தவரே மாட்சிமை உடையவரே சொல்லுமா மகிமை நிறைந்தவரே மாட்சிமை உடையவரே கரங்களை அசைத்து ஆராதனை 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 உமக்கு தானே ஆராதனை 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 உமக்கு தானே சொல்லுவோம் ஆராதனை 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 உமக்கு தானே எந்த நூயிர் உள்ள நாட்களெல்லா உம்மை புகழ்ந்து பாடிடுவே சுவே எந்த நூயிர் உள்ள நாட்களெல்லா உம்மை புகழ்ந்து பாடிடுவேன் ராஜாணி செய்த ராஜாணி செய்த நன்மைகளை எண்ணிய துதித்திடுவே எவ்வளவு வாய் நன்மை செய்திருக்கிறீங்கப்பா
நீ செய்த நன்மைகள் எண்ணி முடியாதவைகளாய் இருக்கிறதே என்னியே துதித்திடுவே கரங்களை உயர்த்தி ஆராதனை இயேசுவுக்கே ஆராதனை உமக்கே நல்லவரே ஆராதனை உமக்கே ஆராதனை உமக்கே ஆராதனை உமக்கே நன்றி அப்பா ஆராதனை உமக்கே ஆராதனை உமக்கே ஆராதனை உமக்கே ஹalleluya நல்ல ஆண்டவரே ஸ்தோத்திரிப்போமா ஹalleluya ரீபா லரா சகரமா நரா துரபா கபரபரப ஆவியான தேவன் நீங்கப்பா எங்களை உண்டாக்கின தேவன் நீங்க முடிவு வரைக்கும் எங்களை கைவிடாமல் நடத்துகிறவர் நீர் மட்டுமே ராஜா மலைகள் விலகலாம் பர்வதங்கள் நிலை பெறலாம் ஆனால் கர்த்தருடைய கிருபை நம்மளை விட்டு விலகவே விலகாது ஹல்லேலூயா நல்ல உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அவர் நம் மேல் வைத்திருக்கிற கிருபை பெரியது நீரேங்களை காண்கின்ற தேவனாய் இருக்கிறீங்கப்பா எங்களை காக்கின்ற தேவனாய் இருக்கிறீங்கப்பா தீமையான இந்த சூழ்நிலையில ஆபத்து நிறைந்த இந்த உலகத்துல எங்களை பாதுகாக்கிற ஒரே தேவன் இயேசு கிறிஸ்து மட்டுமே நல்ல ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோமா நன்றி அப்பா நீ எவ்வளவு எங்களை பாதுகாக்கிறீங்க நம்முடைய செட்ட நிழலில் எங்களை பாதுகாக்கிறதுக்காய் ஸ்தோத்திரம் ஹல்லேலூயா ரிபா லரா ஷகர பர 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 ஹல்லேலூயா காண்பவரே உம்மை ஆராதிப்பே காப்பவரே உம்மை ஆராதிப்பே காண்பவரே உம்மை ஆராதிப்பே காப்பவரே உம்மை ஆராதிப்பே ஆராதிப்பே நான் ஆராதிப்பே ஆண்டவர் இயேசுவை ஆராதிப்பேன் சொல்லுமா ஆராதிப்பேன் நான் ஆராதிப்பேன் ஆண்டவர் இயேசுவை ஆராதிப்பேன் ஆராதிப்பேன் நான் ஆராதிப்பேன் ஆண்டவர் இயேசுவை ஆராதிப்பேன் ஆராதிப்பேன் நான் ஆராதிப்பே ஆண்டவர் இயேசுவை ஆராதிப்பே ஆசைவாடும் தெய்வமே ஆசைவாடும் தெய்வமே ஆசைவாடும் தெய்வமே ஆசைவாடும் தெய்வமே எங்கள் மேலே அசைவாடுமே எங்கள் தடைகள் மேல் அசைவாடுமே எங்கள் வாழ்க்கையில் அசைவாடுமே எங்கள் தடைகள் மேல் அசைவாடுமே ஹல்லேலூயா கர்த்தருடைய ஆவியானவர் நம்மத்தில் அசைவாடி கொண்டிருக்கிறார் நம்முடைய தடைகள் மேல நம்முடைய பிரச்சனைகளின் மேல நம்முடைய பலவீனத்தின் மேல கர்த்தருடைய அசைவாடுதல் காணப்படும் போது ஒரு புது விடுதலையும் நம்பிக்கையும் ஜெயத்தையும் ஆசீர்வாதத்தையும் கர்த்தர் நிச்சயமாய் நம்முடைய வாழ்க்கையில பெருக பண்ணுவார் ஹல்லேலூயா நன்றி தகப்பனே நன்றி அப்பா அசைவாடும் தெய்வமே அசைவாடும் தெய்வமே அசைவாடும் தெய்வமே அசைவாடும் தெய்வமே எங்கள் மேலே அசைவாடுமே எங்கள் வாழ்க்கையில் அசைவாடுமே
எங்கள் தடைகள் மேல் அசைவாடுமே எங்கள் வாழ்க்கையில் அசைவாடுமே நன்றி தகப்பனே உங்கள் கிருபைக்காக உங்கள் இரக்கத்திற்காக உங்கள் அன்புக்காக உங்கள் அசைவாடுதல் எங்களோடு கூட காணப்படுகிறதுக்காக தேவ பிரசனம் உம்முடைய ஜனங்களை மூடுகிறதுக்காக ஸ்தோத்திரம் அப்பா நீர் எங்களோடு கூட இருக்கிறதுக்காய் நன்றி தகப்பனே தொடர்ந்து எங்களோடு பேசுங்க எங்களோடு கூட நீங்கள் வாசம் பண்ணுங்க உங்கள் பாதுகாப்பு எங்களோடு கூட இருக்கட்டும் உங்கள் வழி நடத்துதல் எங்களோடு கூட இருக்கட்டும்ப்பா எல்லா துதி கன மகிமையை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துக்கே நாங்கள் செலுத்துகிறோம் உமக்கே மகிமை அப்பா உமக்கே மகிமை நீங்கள் பெருகணும் நாங்கள் சிறுகணும் எல்லா கணத்துக்கும் பாத்திரர் நீங்கள் தான்ப்பா உம்முடைய கரத்தில் நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் ஹல்லேலூயா 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 ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக ஆமென் நம் யாவரும் நம்முடைய தலையிலே தாழ்த்தி இந்த காலை வேளையிலும் ஆண்டவர் ஆமென் நம்மளோடு பேசத்தக்கதாக நம் யாவரும் நாம் செபிப்போம் பரலோகத்தின் தாப்பனே ஏசப்பா நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே ஆண்டவரே ஏசப்பா எங்களோடு ஆண்டவரே இன்றைக்கு நீங்கள் பேசுங்க நீங்கள் இடைப்படுங்க பெரிய காரியத்தை செய்ங்க உங்களுடைய நாம மகிமைப்படுத்தும் ஆண்டவரே ஆவி ஆண்டவரே எங்களை நாங்கள் முற்றிலுமாய் உங்களுடைய கரத்திலே நாங்கள் தருகிறோம் ஈர் ஆளுகை செய்வீராக நீங்கள் மகிமைப்படுவீராக நீங்கள் உயர்த்தப்படுவீராக ஆண்டவரே ஏசப்பா கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரோடும் நீங்கள் பேசுங்க இன்றைக்கு இந்த ஆண்டவரே வார்த்தைகள் ஆசீர்வாதமாக இருக்கட்டும் நீர் பெரிய காரியத்தை செய்யுங்க நாம மாத்திரம் மகிமைப்படட்டும் உமக்கே சகல துதி கன மகிமை யாவற்றையும் நாங்கள் ஏறெடுக்கிறோம் இயேசுவின் நாமத்தை வேண்டிக்கொள்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமென் 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 ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஆண்டவருடைய நாம மகிமைப்படுவதாக மறுபடியுமாய் ஆண்டவர் நம்மளை அவருடைய பிள்ளைகளை அவருடைய சமூகத்தில் இன்றைக்கு கூடி வர செய்திருக்கிறார் ஆமென் கர்த்தருடைய நாம மகிமைப்படுவதாக ஆமென் காலகட்டங்களிலே நாம் பார்க்கும் பொழுது ஆமென் ஆண்டவர் நம்மளை அருமையாய் நடத்தி கொண்டு வருகிறதை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் ஒவ்வொருத்தருடைய தனிப்பட்ட வாழ்க்கையில சொல்லணும் சாட்சி சொல்லணும்னா நிறைய இருக்கும் ஆமென் ஹல்லேலூயா ஆண்டவர் நிச்சயமாய் இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில பெரிய காரியத்தை செய்ய போகிறார் ஆமென் ஹல்லேலூயா கர்த்தர் நிச்சயமா பெரிய காரியத்தை செய்ய போகிறார் இன்றைய நம்முடைய அனுதின வாழ்க்கையிலே இன்றியமையாத ஒரு காரியம் என்னவென்றால் ஆமென் தேவைப்படுகிறது என்னவென்றால் நம்ம மற்றவர்களை மன்னிக்க வேண்டும் மற்றவர்களை மன்னிக்கணும் ஆமென் அது நம்முடைய வாழ்க்கையில இன்றியமையாததாக இருக்கிறது ஆமென் இன்றைக்கு நம்ம பார்க்க போகிற தலைப்பு மன்னிப்பை குறித்து நாம் பார்க்க போகிறோம் ஆமென் ஆண்டவர் ஆமென் ஹல்லேலூயா வேதாமத்தில் பல காரியங்களை மன்னிப்பை குறித்து அவர் சொல்லியிருக்கிறார் அதில் சிலவற்றை நாம் வேகமாக நாம் பார்ப்போம் ஆமென் ஹல்லேலூயா வேதாமத்தில் சொல்லப்பட்ட அநேக வார்த்தைகளிலே மிக முக்கியமான வார்த்தை மன்னிப்பு ஆமென் மன்னிப்பு இல்லாமல் ஆமென் ஹல்லேலூயா ஒன்றுமில்லை மன்னிப்பு இல்லாமல் ஆண்டவர் நம்மளை மன்னித்தார் மனப்பூர்வமாய் மன்னித்தார் ஆண்டவர் நம்மளை மன்னித்து நம்மளை சேர்த்து கொண்டு அவருடைய பிள்ளையாய் மாற்றி இருக்கிறார் ஆமென் கரங்களை உயர்த்தி நம் ஆண்டவருடைய நாமத்தை மேம்படுத்தும் நம்ம தகுதியற்றவர்கள் ஆமென் நம்ம ஒரு நாளும் ஆண்டவருடைய பரிசுத்தத்திற்கு ஈடாக நம்ம வர முடியாது ஆனாலும் கிருபையா நம்மளை மன்னித்து நம்மளை சேர்த்து கொண்ட ஆண்டவர் ஆமென் ஹல்லேலூயா ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக எடுத்து வாசிப்போம் சங்கீதத்தின் புத்தகம் 32:1 நாம் எடுத்து வாசிப்போம் சங்கீதம் 32:1 நாம் எடுத்து வாசிப்போம் எவனுடைய மீறுதல் மன்னிக்கப்பட்டதோ எவனுடைய மீறுதல் மன்னிக்கப்பட்டதோ எவனுடைய பாவம் மூடப்பட்டதோ எவனுடைய பாவம் மூடப்பட்டதோ அவன் பாக்கியவான் அவன் பாக்கியவான் ஆமென் ஹல்லேலூயா ஹல்லேலூயா அந்த வசனத்தில் போடப்பட்டிருக்கு எவனுடைய மீறுதல் மன்னிக்கப்பட்டதோ எவனுடைய பாவம் மூடப்பட்டதோ ஆமென் இந்த காரியத்தில் 4 வார்த்தைகள் மிக முக்கியமானதாக இருக்கிறது ஆமென் முதலாவது மீறுதலை குறித்து அங்கே போடப்பட்டிருக்கு மீறுதல் என்றால் ஒரு காரியத்தை நாம் தெரிந்து செய்வது ஒரு காரியத்தை தெரிந்து செய்வது மீறுதல் என்றால் ஆமென் வரம்பை மீறுவது எல்லையை மீறுவது அடிக்கடி பேசும் பொழுது என்ன பேசுகிறோம் என்று தெரியாத சமயத்தில் எல்லையை மீறுற வரம்பை மீறுற அப்படின்னு சொல்லுகிறார்கள் அது ஆதாம் மீறுதல் அப்படி மீறுதலை ஆண்டவர் மன்னிக்கிறார் தெரிந்து செய்த
காரியத்தை அவர் மன்னித்து மாத்திரமல்ல பாவங்களை பாவம் என்றால் குறியை தப்புவது ஆமென் லக்கமை லக்கத்தை விட்டு விலகுவது ஆமென் மிஸ்ஸிங் தி மார்க் என்று சொல்லப்பட்டிருக்கிற பாவம் அவிதமாக ஆமென் பாவம் ஆமென் ஒருத்தரை காயப்படுத்துவது ஒருத்தரை காயப்படுத்துவது பாவம் அப்படி இருக்கிற சமயத்தில் ஆமென் அந்த பாவத்தை மூடுகிறார் ஆமென் பாவத்தை மூடுகிற தேவனாக இருக்கிறார் ஆமென் அடுத்து நம்ம பார்க்கிறோம் அந்த வசனத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது உன் அக்கிரமத்தை மன்னித்து ஆமென் உன் பாவங்களை ஆமென் மூடப்படுகிறது பாவம் மூடப்படுகிறார் மன்னிக்கிறதற்கும் மூடுகிறதற்கும் மிகுந்த பெரிய வித்தியாசம் இருக்கிறது ஆமென் மன்னிக்கிறது என்றால் ஒரு காரியத்தை டெலிட் செய்வது அதை முற்றிலுமாய் இல்லாத விதமாய் அழித்து விடுவது மன்னிக்கிறது ஆனால் ஆமென் அதை மூடுகிறது என்றால் ஒரு காரியம் இருக்கிறது அது இல்லாத விதமாக அதை ஆமென் அதை இல்லாத வகையை போல பாவித்து காண்பிப்பது அல்ல அதுக்கு மேலே ஜோடித்து ஆமென் ஒரு காரியம் இருக்கிறது என்றால் அதை ஜோடித்து வேறு விதமாக காண்பிப்பது தான் மூடுகிறது ஆனால் ஆண்டவர் நம்மளை ஆமென் ஹல்லேலூயா இயேசு கிறிஸ்து நம்மளை ஆமென் நம்முடைய பாவங்களை மூடுகிறது மாத்திரமல்ல அதை மன்னிக்க வல்லமையுள்ளவராய் உண்மையுள்ளவராய் ஜீவனுள்ளவராய் இருக்கிறார் கரங்களை உயர்த்தி நம் ஆண்டவருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம் ஆமென் ஹல்லேலூயா இயேசு கிறிஸ்து மன்னிக்கிறவர் ஆமென் ஹல்லேலூயா அவர் மன்னிக்கிற தெய்வம் ஆமென் ஹல்லேலூயா தெய்வம் நம்மளை மன்னிக்கிறவர் ஆமென் ஒரு பெரிய தெய்வம் சர்வ வல்லமையில தெய்வன் நம்மளை மன்னிக்கிறவர் ஆமென் ஹல்லேலூயா எவ்வளவு பெரிய காரியம் ஆமென் மன்னிப்பு என்றால் என்ன என்று நாம் பார்ப்போம் மன்னிப்பு என்றால் என்ன என்று நாம் பார்ப்போம் எடுத்து வாசிப்போம் சங்கீதத்தின் புத்தகம் 25:6-7 நாம் எடுத்து வாசிப்போம் சங்கீதம் 25:6-7 நாம் எடுத்து நாம் வாசிப்போம் என்றால் கர்த்தாவே கர்த்தாவே உம்முடைய இரக்கங்களையும் உம்முடைய இரக்கங்களையும் உம்முடைய காருணியங்களையும் நினைத்தருளும் உம்முடைய காருணியங்களையும் நினைத்தருளும் அவைகள் அநாதி காலம் முதல் இருக்கிறதே அவைகள் அநாதி காலங்கள் வரைக்கும் இருக்கிறது என் இளவயதின் பாவங்களையும் என் இளவயதின் பாவங்களையும் என் மீறுதல்களையும் நினையாதிரும் என் இளவயதின் மீறுதல்களையும் நினையாதிரும் கர்த்தாவே கர்த்தாவே உம்முடைய தயவை நிமித்தம் உம்முடைய தயவை நிமித்தம் என்னை என்னை உமது கிருபையின்படியே நினைத்தருளும் உமது கிருபையின்படியே ஆமென் நினைத்தருளும் ஆமென் ஹல்லேலூயா வசனங்களில் அருமையாக சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்லுகிறான் என் இளவயதின் பாவங்களை நீங்கள் நினைக்காதீங்க உம்முடைய கிருபையை நீங்கள் நினைங்க அதான் மன்னிப்பு ஆமென் ஹல்லேலூயா ஆண்டவருடைய கிருபையை அவர் நினைக்கிறார் நம்முடைய மீறுதல்களை நம்முடைய பாவங்களை அவர் நினைக்கிறதில்லை ஆமென் ஹல்லேலூயா ஹல்லேலூயா இன்னும் ஆமென் நான் டிக்ஷனரிகளிலே நான் மன்னிப்பை குறித்து பார்க்கிற வேலையிலே ஆமென் மிக அருமையாக போடப்பட்டிருக்கு என்னென்னா ஒருவர் நம்மளுக்கு இழைத்த துரோகத்தை ஆமென் அதை நினைத்து கொண்டு தொடர்ந்து கோவப்படாமல் அதை அப்படியே விட்டுவிட்டு அது போகட்டும் என்று நாம் நினைக்கும் பொழுது அது மன்னிக்கிறது ஆமென் ஹல்லேலூயா நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா ஆமென் யாத்ராமம் 34:6-7 ஆண்டவர் ரொம்ப அருமையாக சொல்லுகிறார் யாத்ராமம் 34:6-7 கர்த்தர் அவனுக்கு முன்பாக கடந்து போகிற போது கர்த்தர் மோசேக்கு முன்பாக அந்த சீனாய் மலையிலே அவர் ஆமென் ஹல்லேலூயா அவர் கடந்து போகிறார் ஆமென் ஹல்லேலூயா அப்படி போகிற சமயத்தில் கர்த்தர் சொல்லுகிறார் கர்த்தர் அவனுக்கு முன்பாக கடந்து போகிற போது அவர் அவர் கர்த்தர் அவர் கர்த்தர் 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 இரக்கமும் கிருபையும் கிருபையும் நீடிய சாந்தமும் நீடிய சாந்தமும் மகாதயையும் சத்தியமுள்ள தேவன் ஆயிரம் தலைமுறைகளுக்கு இரக்கத்தை காக்கிறவர் அக்கிரமத்தையும் மீறுதலையும் பாவத்தையும் மன்னிக்கிறவர் குற்றவாளியை குற்றமற்றவனாக விடாமல் பிதாக்கள் செய்த அக்கிரமத்தை பிள்ளைகளிடத்திலும் மூன்றாம் நான்காம் தலைமுறை மட்டும் விசாரிக்கிறவர் என்று கூறுகிறார் ஆமென் ஹல்லேலூயா கர்த்தர் இரக்கமுள்ளவர் ஆமென் ஹல்லேலூயா இந்த வசனத்திலே அவர் சொல்லுகிறார்
அவருடைய இரக்கத்தை ஆயிரம் தலைமுறைக்கும் ஆமென் குற்றங்களை மூன்றாம் நான்காம் தலைமுறைக்கும் விசாரிக்கிற ஆண்டவர் என்று ஆமென் ஒரு ஆமென் ஒரு டிரான்ஸ்லேஷனில் ஒரு வேத பண்டிதர்கள் இவ்விதமாக அதை விளக்குகிறார்கள் மூன்றாம் நான்காம் தலைமுறை மட்டும் விசாரிக்கிற சமயத்தில் ரெண்டாவது தலைமுறை மனம் திரும்பினால் ஆண்டவர் அந்த பாவத்தை நினைக்காமல் அதை மன்னித்து மீண்டும் ஆயிரம் தலைமுறைக்கும் அவர் இரக்கம் பாராட்டுகிற தேவனாயிருக்கிறார் ஆமென் ஹல்லேலூயா அவர் பாவங்களை நினைக்கிறவர் அல்ல பாவங்களை மன்னிக்கிறவர் ஆமென் ஹல்லேலூயா எவ்வளவு பெரிய பாவமாக இருந்தாலும் ஆண்டவர் இடத்துல நம் மனம் திரும்பி வரும் பொழுது அவர் நம்மளை மன்னித்து சேர்த்து கொள்ளுகிற இயேசுவாய் இருக்கிறார் கரங்களை உயர்த்தி நம் ஆண்டவருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம் ஆமென் ஹல்லேலூயா நான் டிக்ஷனரியை மறுபடியும் நான் வேறொரு டிக்ஷனரியை நான் பார்த்து மன்னிப்பு என்றால் என்ன என்று பார்க்கிற சமயத்தில் ஆமென் காயப்படுத்தப்பட்டவர் ஆமென் அந்த காயப்பட்ட காரியத்தை நினைக்காமல் அவரை நேருக்கு நேர் சந்திக்கும் பொழுது அதை கடுகளவும் தன்னுடைய முகத்திலே காண்பிக்காமல் அதை மன்னித்து ஆமென் அதை மறந்து விடுகிறது ஆமென் ஹல்லேலூயா ஆண்டவர் சொல்லும் பொழுது ஆமென் ஹல்லேலூயா உங்களுடைய பாவங்களை சமுத்திரத்தின் ஆழத்தில் கடலின் ஆழத்தில் நான் போட்டு விடுகிறேன் என்று சொல்கிறார் நம்மளை பார்க்கும் பொழுது ஒரு குற்றவாளியை போல அல்ல அவருடைய குமாரனை போல நம்மளை பார்க்கிறார் காரணம் இயேசு நம்மளை மன்னித்திருக்கிறார் ஆமென் ஹல்லேலூயா நம்மளை பார்க்கும் பொழுது ஆமென் ஏதோ பெரிய தவறு செய்த மாதிரி ஆண்டவர் நம்மளை பார்க்கல ஆமென் ஹல்லேலூயா அவருடைய இரத்தத்தினாலே கழுவப்பட்ட நீதிமானாக கர்த்தர் நம்மளை பார்த்திருக்கிறார் ஆமென் கரங்களை உயர்த்தி நம் ஆண்டவருடைய நாமத்தை மேம்படுத்துவோம் ஆமென் ஹல்லேலூயா கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் பெரிய காரியத்தை செய்ய போகிறார் ஆமென் ஹல்லேலூயா நம்ம ஏன் மன்னிப்பை பெற்றுக்கொள்ள வேண்டும் ஆமென் மன்னிப்பு என்றால் என்ன என்று பார்த்தோம் நம்ம ஏன் மன்னிப்பை பெற்றுக்கொள்ள வேண்டும் மன்னிப்பை ஏன் நம்முடைய வாழ்க்கையில் இன்றி அமையாததாய் இருக்கிறது ஆமென் எடுத்து வாசிப்போம் சங்கீதம் ரெண்டாவது அதிகாரம் பன்னிரெண்டாவது வசனத்தை நாம் வாசிப்போம் சங்கீதம் ரெண்டாவது அதிகாரம் பன்னிரெண்டாவது வசனத்தை நாம் வாசிப்போம் குமாரன் கோபம் கொள்ளாமலும் குமாரன் கோபம் கொள்ளாமலும் நீங்கள் வழியிலே அழியாமலும் இருக்கும்படிக்கு நீங்கள் வழியிலே அழியாமல் இருக்கும்படிக்கு அவரை முத்தம் செய்யுங்கள் அவரை முத்தம் செய்யுங்கள் கொஞ்சம் காலத்திலே அவருடைய கோபம் பற்றி எரியும் அவருடைய கோபம் பற்றி அவரை அண்டிக் கொள்ளுகிற யாவரும் பாக்கியவான்கள் அவரை அண்டிக் கொள்ளுகிற யாவரும் பாக்கியவான்கள் ஆண்டவருடைய கோபம் பற்றி எரிகிறது நம்ம செய்கிற பாவத்தை பார்த்து ஆமென் நோவாவுடைய நாட்களிலே அவர் இருந்த அந்த முழு உலகத்தில் அவர் இருந்த சந்ததியிலே அவருக்கு மாத்திரம் கிருபை கிடைத்தது ஆமென் அவர் ஆண்டவரை அண்டிக் கொண்டபடினால் ஆண்டவரிடத்திலேருந்து கிருபை பெற்றதுனால ஆண்டவரிடத்திலேருந்து மன்னிப்பை பெற்றதுனால ஆமென் அவர் ஒருவருக்கு மாத்திரம் இஸ்ரவேல் ஜனங்க எகிப்திலிருந்து கடந்து சென்று ஆமென் அந்த ஆமென் எண்ணாகமம் ரெண்டாவது அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கு கணக்கெடுப்பு எடுத்தார்கள் கணக்கெடுக்கு அந்த சென்சஸ் எடுக்கும் பொழுது அவர்களுக்கு அவர்களுடைய லக்கத்தின் எண்ணிக்கை வந்து 603,550 பேர் 603,550 பேர் அவர்கள் புறப்பட்டார்கள் இஸ்ரவேல் ஜனங்க எகிப்தை விட்டு புறப்படுகிற சமயத்தில் ஆனால் அவர்கள் கானானுக்குள்ளே பிரவேசித்தவர்கள் இரண்டே பேர் மாத்திரம்தான் இரண்டே பேர்கள் ஆமென் நடுவில் அவர்கள் ஆண்டவருடைய கோபத்தினாலே வழியிலே ஆமென் ஆண்டவரிடத்தில் சேராததுனால ஆண்டவருடைய மன்னிப்பை பெறாததுனாலே அவர்கள் கடந்து போய் சேர முடியவில்லை அப்படின்னா ஆண்டவர் அப்படி வாக்கு சத்தத்தை நிறைவேற்றலையா என்று கேட்க தோணும் இல்லை ஆண்டவர் அடுத்த சந்ததியை ஆமென் அதே என்னாகமம் 26வது அதிகாரத்தை பார்த்தீங்கன்னா 606,170 பேர் வாக்குத்தந்தம் பண்ணப்பட்ட தேசத்தை அவர்கள் சுதந்திரிக்கிறார்கள் ஆமென் ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஆண்டவருடைய நாமம் உயர்த்தப்படுவதாக ஆண்டவர் எப்பொழுதும் அவருடைய வார்த்தையில உண்மையுள்ளவராக இருக்கிறார் ஆனால் ஆண்டவர் மன்னிக்கிற தேவன் நம்ம ஏன் மன்னிப்பை பெற்றுக்கொள்ளணும் ஆண்டவருடைய கோபம் நம்ம மேல வராமல் இருப்பதற்காக நாம் மன்னிப்பை பெற்றுக்கொள்ளணும் ஆமென் ஆமென் ஹல்லேலூயா ஹல்லேலூயா ரெண்டாவது நாம் ஏன் மன்னிப்பை பெற்றுக்கொள்ளணும் ஆண்டவர் அவர் நீதியுள்ள தேவன் ஆமென் அவர் சொன்னதை செய்கிற தேவன் ஆமென் வெறும் வாக்கு தத்தங்களை மாத்திரம் அவர் நிறைவேற்றுகிற தேவன் அல்ல ஆமென் நியாய தீர்ப்பையும் அவர் நிறைவேற்றுகிற தேவன் காரணம் அவர் நீதி உள்ளவராக இருக்கிறார் ஆமென் ஹல்லேலூயா ஆண்டவர் சொல்லியிருக்கிறார் பெருமை உள்ளவருக்கு கர்த்தர் எதிர்த்து நிற்கிறார் என்று ஆமென்
அதை சொன்னார் என்றால் அதை ஆண்டவர் நிறைவேற்றுகிற தேவனாய் இருக்கிறார். ஆமென். நேபுகாத்நேச்சார் ராஜா, ஆமென், புறஜாதியான ராஜா, அவர் தன்னுடைய அரண்மனையிலே நின்று கொண்டு அவர் கட்டின அந்த தொங்கு தோட்டத்தை அவர் பார்த்து, நான் கட்டின மகா பாபிலோன் அல்லவா என்று அவர் நினைக்கிற வேளையிலே கர்த்தர் அவரை தண்டித்தார். ஆமென், ஹல்லேலூயா. அவர் சொன்னதை செய்கிற தேவன். ஆமென். அதனால் நம்ம ஆண்டவரிடத்தை உயர்த்தணும், ஆண்டவரிடத்திலிருந்து நம்ம மன்னிப்பை பெற்றுக்கொள்ளணும். மாத்திரமல்ல, ஆமென், நீதிமான்ற விளக்கு அணைக்கப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கு. நீதி துன்மார்க்கனுடைய விளக்கு அணைக்கப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கு. துன்மார்க்கனுடைய விளக்கு அணைக்கப்படும் என்று சொல்லுகிற சமயத்தில், நோவாவுடைய நாட்களில், ஆமென், நோவா ஒருத்தர் மாத்திரம் நீதிமானாக இருந்தார், மற்ற எல்லாரும், ஆமென், அவர்கள் பாவம் செய்தபடினாலே. ஆதியாகமம் 6:5 நம்ம பார்த்தோம் என்றால், ஆதியாகமம் 6:5 அவன் நம்ம பார்ப்போம் என்றால், மனுஷனுடைய அக்கிரமம் பூமியிலே பெருகினது என்றும், பூமியிலே பெருகினது என்றும், அவன் இருதயத்தின் நினைவுகளின் தோற்றம் எல்லாம், அவன் இருதயத்தின் நினைவுகளின் தோற்றம் எல்லாம் நித்தமும் பொல்லாதது என்று, மிக முக்கியமானது, நித்தமும் பொல்லாதவைகள் என்று கர்த்தர் கண்டு. ஆமென், ஹல்லேலூயா. நினைவுகளின் தோற்றம் எல்லாம் நித்தமும் பொல்லாதவைகளாக இருக்கிறது என்று கர்த்தர் கண்டு, கர்த்தர் பார்க்கிறார். அவரால் சும்மா இருக்க முடியல. ஆண்டவர் நீதியுள்ள தேவன். ஆமென். அவர் நீதி செய்கிறார், நியாயம் செய்கிறார். அவர் அந்த இடத்துல முழு உலகத்தை அவர் சுத்திகரிக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. ஆண்டவரிடத்தை நம்ம மனம் திரும்பும் பொழுது, ஆண்டவரிடத்தை நாம் சேரும் பொழுது, ஆண்டவர் நம்மளை மன்னிக்கிற தேவனாக இருக்கிறார். ஆமென். எதற்கு மன்னிப்பு தேவை என்று பார்த்தோம். முதலாவது மன்னிப்பு என்று பார்த்தோம். ரெண்டாவது எதற்கு நம்மளுக்கு மன்னிப்பை தேவை என்று நாம் பார்த்தோம். மூன்றாவது, ஆமென், ஹல்லேலூயா, ஏன் ஆண்டவர் நம்மளை மன்னிக்கிறார், ஆண்டவருக்கு என்ன? ஆமென். நம்ம ஒன்றுமில்லை, ஆண்டவருக்கு உண்பதாக நம்ம ஒன்றுமே இல்லை. ஆமென். நம்ம எவ்வளவோ நம்ம முயற்சி செய்தாலும், நம்ம எவ்வளவோ ஆண்டவர்கிட்ட கிட்டி சேரணும் என்று நினைத்தாலும் நம்மளால் முடியாது. ஏசாயா 64:6 நம்ம எடுத்து வாசிக்கும் பொழுது, நாங்கள் அனைவரும் தீட்டானவர்கள் போல இருக்கிறோம். எப்படி போடப்பட்டிருக்கு? தீட்டானவர்கள். பழைய ஏற்பாடு காலத்தில் குஷ்டரோகிகளை, ஆமென், ஊருக்கு புறம்பாக வெளியில் தள்ளி தீட்டானவர்கள் என்று சொல்லுவாங்க. யாரும் அந்த வழியாக போகக்கூட கூடாது. அப்படி இருக்கிற சமயத்தில், ஆமென், நாங்கள் அனைவரும் தீட்டானவர்கள் போல இருக்கிறோம். எங்களுடைய நீதிகள் எல்லாம் அழுக்கான கந்தை போல இருக்கிறது. நாங்கள் அனைவரும் இலைகளைப் போல உதிர்கிறோம். எங்களுடைய அக்கிரமங்கள் காற்றைப் போல எங்களை அடித்து கொண்டு போகிறது. இலை உதிர்வது, ஆனால் அந்த இலையை அந்த காற்று அடித்து கொண்டு போகிறது போல எங்களுடைய அக்கிரமங்கள் எங்களை கொண்டு போகுது. அப்படி இருக்கிற சமயத்தில் எங்களுடைய நீதிகள் அழுக்கான கந்தை போல இருக்கு. அப்படி இருக்கிற சமயத்தில் ஆண்டவர் நம்மளை மன்னிக்க அவர் சித்தமுள்ளவராய் அவர் இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. நம்ம முயற்சி பண்ணுகிறதுனால அல்ல, அவர் நம்ம மேலே, ஆமென், மனதுருக்கம் உள்ளவராய், நம்ம மேலே கிருபை உள்ளவராய் இருக்கிறதுனால ஆண்டவர் நம்மளை மன்னிக்கிறவராய் இருக்கிறார். எதற்காக ஆண்டவர் நம்மளை மன்னிக்கிறார்? 4 காரியத்தை நாம் பார்ப்போம். சங்கீதம் 86:5 நாம் வாசிப்போம் என்றால், ஆண்டவரே, நீர் நல்லவரும் மன்னிக்கிறவரும் உம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவர் மேலும் கிருபை மிகுந்தவருமாயிருக்கிறீர். ஆண்டவர் நல்லவர். ஆமென், ஹல்லேலூயா. ஆண்டவர் நல்லவர். ஆமென், ஹல்லேலூயா. அதனால தான் ஆண்டவர் நம்மளை மன்னித்து கொண்டே இருக்கிறார். ஆமென். எத்தனை தடவை ஆண்டவரிடத்தில் வந்து மன்னிப்பு கேட்டாலும் கர்த்தர் நம்மளை மன்னிக்கிற தேவனாக இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. எவ்வளோ பெரிய பாவம் செய்தாலும் ஆண்டவரிடத்தில் நாம் வந்து மன்னிப்பு கேட்கும் பொழுது நம்மளை மனப்பூர்வமாய் மன்னிக்கிற தேவன் ஏசு ஒருவரே. ஆமென், ஹல்லேலூயா. அவர் நல்லவர். ஆமென், ஹல்லேலூயா. ரெண்டாவது, ஆண்டவர் எதற்காக நம்மளை மன்னிக்கிறார்? சங்கீதம் 51:1 நாம் வாசிப்போம். சங்கீதம் 51:1
மூன்றாவது வசனத்தை நாம் வாசிப்போம். தேவனே தேவனே உமது கிருபையின்படி எனக்கு இறங்கும். உம்முடைய கிருபையின்படி எனக்கு இறங்கும். உமது மிகுந்த இரக்கங்களின்படி. உம்முடைய மிகுந்த இரக்கங்களின்படி. என் மீறுதல்கள் நீங்க என்னை சுத்திகரியும். மீறுதல்கள் நீங்க என்னை சுத்திகரியும். ஆமென். ஹalleluya. அவருடைய கிருபையின்படி. ஆமென். ஹalleluya. தகுதி இல்லாதவனுக்கு கொடுக்கப்படுகிறது. கொடுக்கப்படுகிற வெகுமதி கிருபை. தகுதி இல்லாதவனுக்கு ஆண்டவர் நம்மளை மன்னிப்பதற்கு நம்ம தகுதியில நம்மளுடைய நீதிகள் அவருக்கு உண்பதாக அழுக்கு கந்தையை போல இருக்கிறது. ஆமென். ஆனாலும் கர்த்தர் ஆமென் ஹல்லேலூயா நம்மளை அவருடைய கிருபையின்படி நம்மளை மன்னித்து நம்மளுடைய மீறுதல்களை நான் ஏற்கனவே சொன்ன மீறுதல் என்றால் தெரிந்து செய்கிற காரியம் அதெல்லாம் தெரிந்து செய்தாலும் ஆண்டவர் கிருபையாய் நம்மளை மன்னித்து ஆமென் நம்ம மனம் திரும்பும்பொழுது நம்மளை மன்னித்து சேர்த்து கொள்ளுகிற தேவனாக இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. மூன்றாவது எதற்காக ஆண்டவர் நம்மளை மன்னிக்கிறார்? சங்கீதம் 103 அதிகாரம் ஆமென் 10 வசனத்தை நான் வாசிப்போம். அது 8 வசனத்திலிருந்து 13 வசனம் வரைக்கும் நீங்கள் வீடுகளிலே வாசித்துக் கொள்ளுங்கள். இதில் குறிப்பிட்ட விதமாக 10 வசனத்தை நாம் வாசிப்போம். அவர் நம்முடைய பாவங்களுக்கு தக்கதாக நமக்கு செய்யாமலும் நம்முடைய அக்கிரமங்களுக்கு தக்கதாக நமக்கு சரி கட்டாமலும் இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. நம்ம பாவங்களுக்கு தக்கதாக பழைய ஏற்பாடு காலங்களில் எல்லாம் பாவங்களுக்கு தக்கதாக பல்லுக்கு பல் கண்ணுக்கு கண் என்று சரி கட்டுகிற காலங்களிலே தாவீது எழுதுகிறார். அவர் நம்முடைய பாவங்களுக்கு தக்கதாக நம்மளுக்கு செய்யாமலும் நம்முடைய அக்கிரமங்களுக்கு தக்கதாக சரி கட்டாமலும். ஆமென். நீ எனக்கு இந்த துரோகத்தை செய்த, நீ இந்த பாவத்தை செய்த என்று ஆண்டவர் சொல்லாம. ஆமென். ஹல்லேலூயா. அந்த இடத்துல அவர் சொல்லுகிறார் அவருடைய நீடிய பொறுமையினாலே, லாங் சஃபரிங். ஆமென். அவருடைய நீடிய பொறுமையினாலே அவர் நம்மளை மன்னிக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. இன்னும் கொஞ்ச நாள் இந்த மரம் கனி கொடுக்கும் என்று கர்த்தர் காத்து கொண்டிருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. இன்னும் கொஞ்ச நாள் நம்ம மனம் திரும்புவோம், ஆண்டவர் இடத்துல நாம் திருப்பி சேருவோம் என்று கர்த்தர் காத்து கொண்டிருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் அதனால நம்மளை மன்னிக்கிறார். அவருடைய நீடிய பொறுமையினாலே கர்த்தர் நம்மளை மன்னிக்கிற தேவனாக இருக்கிறார். ஆமென். 4 எதற்காக கர்த்தர் நம்மளை மன்னிக்கிறார்? ஆமென். மீகா 7 அதிகாரம் 18 வசனமும் 19 வசனத்தையும் நாம் வாசிப்போம். மீகா 7 அதிகாரம் 18 வசனம் 19 வசனத்தை நாம் வாசிப்போம். நமது சுதந்திரத்தில் நமது சுதந்திரத்தில் மீதியானவர்களுடைய அக்கிரமத்தை பொறுத்து மீதியானவருடைய அக்கிரமத்தை பொறுத்து மீறுதலை மன்னிக்கிற தேவரீருக்கு ஒப்பான தேவன் யார்? மன்னிக்கிற தேவரீருக்கு ஒப்பான தேவன் யார்? அவர் கிருபை செய்ய விரும்புகிறபடியால் கிருபை செய்ய விரும்புகிறபடியால் அவர் என்றென்றைக்கும் கோபம் வையார். அவர் என்றென்றைக்கும் கோபம் வையார். அவர் திரும்ப நம்மேல் இறங்குவார். அவர் திரும்ப நம்மேல் இறங்குவார். நம்முடைய அக்கிரமங்களை அடக்கி நம்முடைய அக்கிரமங்களை அடக்கி நம்முடைய பாவங்களை எல்லாம் சமுத்திரத்தின் ஆழங்களில் போட்டு விடுவார். நம்முடைய பாவங்களை எல்லாம் சமுத்திரத்தின் ஆழத்துல போட்டு விடுவார். அவருடைய இரக்கத்தினால ஆமென் நம்மளை மன்னிக்கிற தேவனாய் இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. நம்மளுக்கு கிருபை செய்ய விரும்புகிற தேவனாய் இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. அவருடைய இரக்கத்தினாலே நம்மளை மன்னிக்கிற தேவன். ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவர் சர்வ வல்லமையில தேவன். நம்ம சாதாரண மனிதர்கள் அவருடைய சிருஷ்டி. ஆமென். ஆனாலும் ஆண்டவர் நம்மளை அவ்விதமாக பார்க்காமல் நம்மளை விலையேற பெற்றவர்களாய் நம்மளை பார்த்து ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவர் விலையேற பெற்றவராய் பார்த்து ஆமென் நம்மளுக்காக அவருடைய ஜீவனையே கொடுத்து ஆமென். ஹல்லேலூயா. நம்மளை அவர் மன்னித்திருக்கிறார். ஹல்லேலூயா. எவ்வளவு பெரிய பாக்கியம், எவ்வளவு பெரிய ஸ்லாக்கியம். ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா. நம்ம ஒன்றுமே இல்லை. நம்ம யோசித்து பார்த்தோம் என்றால் ஆண்டவர் ஒரு வார்த்தையினால எல்லாவற்றையும் அவர் சிருஷ்டித்தார், எல்லாவற்றையும் உருவாக்கினார். நம்மளால ஒரு வார்த்தையினால ஒன்றும் பண்ண முடியாது. அப்படி இருக்கிற சமயத்தில் ஆண்டவர் கொண்டாக எந்த விதத்திலையும் நம்ம கிட்டக்குடன் போக முடியாத சமயத்தில் நம்மளை மன்னிப்பதற்காக தேவன் தெரிந்து கொண்டு அவருடைய குமாரனையே நம்மளுக்காக கொடுத்தார். எவ்வளவு பெரிய காரியம். ஆமென். கரங்களை வியாத்தி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இதுவரைக்கும் 3 காரியத்தை நாம் பார்த்தோம். முதலாவது ஆமென் மன்னிப்பு என்றால் என்ன என்று பார்த்தோம். ரெண்டாவது எதற்காக மன்னிப்பு என்று பார்த்தோம். மூன்றாவது ஆண்டவர் அவன் ஏன் நம்மளை மன்னிக்கிறார் என்று பார்த்தோம். அவன்
நான்காவது ஆண்டவர் எப்படி நம்மளை மன்னிக்கிறார், ஆண்டவர் எப்படி நம்மளை மன்னிக்கிறார். எபிரேயர் 9:22 நாம் வாசிப்போம். எபிரேயர் 9:22 நாம் வாசிப்போம் என்றால் இந்த கடைசி பகுதியை நாம் வாசிப்போம். ஆமென். எபிரேயர் 9:22 ரத்தம் சிந்துதல் இல்லாமல் மன்னிப்பு உண்டாகாது. ரத்தம் சிந்துதல் இல்லாமல் மன்னிப்பு உண்டாகாது. பழைய ஏற்பாட்டு நியமனத்தின்படி இரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு உண்டாகாது. ஆமென். ஏதாச்சும் ஒரு இரத்தம் சிந்தப்பட வேண்டும். ஆமென். இரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு, ஆண்டவர் அவருடைய இரத்தத்தை சிந்தி நம்மளுக்காக மன்னிப்பை உண்டு பண்ணினார். ஆமென். ஹல்லேலூயா. அதே போல ஆமென் லேவியராகமம் 4:1-5 வாசிக்க வேண்டாம். லேவியராகமம் 4:1-5 வரைக்கும் நம்ம பார்ப்போம் என்றால் ஆமென் பழைய ஏற்பாட்டின் முறைமையின்படி, பழைய ஏற்பாட்டில் என்ன முறைமை, ஆமென் ஒரு மாட்டு கன்றை ஆமென் கொண்டு வந்து அதன் தலைகளின் மேலே ஆமென் அவர்களுடைய பாவம் செய்தவர்களுடைய கைகளை வைத்து ஆண்டவரே நான் பாவம் செய்து விட்டேன் என்று அந்த பாவங்களை எல்லாம் அறிக்கை செய்யும் பொழுது அந்த மாடை ஆமென் அந்த மாட்டு கன்றை ஆமென் பிரதான ஆசாரியன் கொண்டு போய் அதை பலி செலுத்துவார். அப்பொழுது இரத்தம் சிந்தப்படும், அப்பொழுது அவருடைய பாவம் நிவர்த்தி ஆகும். ஆமென். இரத்தம் சிந்துதல் என்று நாம் பார்த்தோம். எவ்விதமாக இரத்தம் சிந்துதல், அந்த மாடு நம்முடைய பாவங்களை எல்லாம் சுமக்கிறத்தின் அடையாளமாக இருந்தது. இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவங்களை எல்லாம் அவர் சுமந்து தீர்த்தார். ஆமென். ஹல்லேலூயா. கல்வாரி சிலுவையில் இயேசு சுமந்து தீர்த்ததினாலே இன்றைக்கு நம்ம மன்னிக்கப்பட்டவர்களாக இருக்கிறோம். ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. 3வது ஆண்டவர் எப்படி நம்மளை மன்னிக்கிறார். எபிரேயர் 8:13-12 நாம் வாசிப்போம். எபிரேயர் 8:13 முதலாவது வாசிப்போம், அதற்கப்புறம் 12வது வசனத்தை நாம் வாசிப்போம். புது உடன்படிக்கை என்று அவர் சொல்லுகிறதினாலே முந்தினதை பழமையாக்கினார் பழமையானதும் மாறுபட்டதுமாயிருக்கிறது உருவழிந்து போகும் காலம் சமீபித்திருக்கிறது 12வது வசனத்தில் ஏனெனில் நான் அவர்கள் அநியாயங்களை கிருபையாய் மன்னித்து அவர்கள் பாவங்களையும் அக்கிரமங்களையும் இனி நினையாமல் இருப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். ஹல்லேலூயா. பழைய உடன்படிக்கையின் பிரமாணத்தின்படி ஒவ்வொரு தடவை நம்ம பாவம் செய்யும் பொழுது ஒவ்வொரு தடவையும் ஒரு மாடையோ ஒரு ஆடையோ நம்ம பலி செலுத்த வேண்டும். ஆனால் பழைய பிரமாணத்தை ஆண்டவர் பழையதாக்கி ஆமென் ஹல்லேலூயா ஒரு புது உடன்படிக்கையை பண்ணுகிறார். இந்த உடன்படிக்கை ஒரே தரம் நம்மளுக்காக இயேசு கிறிஸ்து மரித்தார். ஆமென். ஹல்லேலூயா. அவருடைய இரத்தத்தினாலே இன்றைக்கும் நம்ம கழுவப்படுகிறோம். அவருடைய இரத்தத்தினாலே இன்றைக்கும் நாம் மன்னிப்பை பெற்றுக்கொள்கிறோம். அவருடைய இரத்தத்தினாலே இன்றைக்கும் நாம் மீட்பை பெற்றுக்கொள்கிறோம். ஆமென். ஹல்லேலூயா. பழைய உடன்படிக்கையின்படி சில பாவங்களுக்கு மன்னிப்பு கிடையாது. ஆமென். சில பாவங்களுக்கு மன்னிப்பு கிடையாது, தெரிந்து செய்த பாவங்களுக்கு மன்னிப்பு கிடையாது. ஆனால் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தின்படி, புதிய பிரமாணத்தின்படி யார் யார் மனம் திரும்பி வருகிறார்களோ ஆமென் எல்லாருக்கும் ஆண்டவர் மன்னிப்பை தந்திருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி நம் ஆண்டவருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். நாம் நிற்பதும் நிர்மூலமாகாது இருப்பது அவருடைய சுத்த கிருபை. அவருடைய இரக்கங்களுக்கு முடிவே இல்லை. இன்றைக்கு நம்ம உயிரோடு இருக்கிறது அவர் நம்மளை மன்னித்ததினாலே. ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கொலோசியர் 1:13-14 வாசிப்போம். கொலோசியர் 1:13-14 நாம் வாசிப்போம் என்றால் ஆமென் இருளின் அதிகாரத்தினின்று நம்மை விடுதலையாக்கி தம்முடைய அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்திற்கு உட்படுத்தினவருமாயிருக்கிற பிதாவை ஸ்தோத்தரிக்கிறோம் அவருக்குள் குமாரனாகிய அவருக்குள் அவருடைய இரக்கத்தினாலே
இஸ்ரவேல் ஜனங்க எகிப்தை விட்டு புறப்படுவதற்கு முன்பதாக அவர்களுடைய நிலைக்கால்களே வாசலின் நிலைக்கால்களிலே அவர்கள் அவன் ஒரு ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தை அவர்கள் தங்களுடைய வாசலின் நிலைக்கால்களே போட்டார்கள். அவன் அப்பொழுது சங்கார தூதன் கடந்து செல்கிற போது அவர்களை பார்த்து அடையாளம் கண்டுபிடித்தான். அவன் பார்த்து அடையாளம் கண்டுபிடித்து இது ஆண்டவருடைய பிள்ளைகள், இது புறஜாதிகள் என்று, ஆண்டவருடைய பிள்ளைகள் அற்றவர்கள் என்று அடையாளம் கண்டுபிடித்தான். இன்றைக்கு ஆண்டவருடைய இரத்தத்தினாலே கழுவப்பட்டிருக்கிற நம்ப ஆமென் ஹல்லேலூயா மன்னிப்பை பெற்றுக்கிறோம் என்ற அடையாளத்தை நாம் பெற்றுக்கொண்டிருக்கிறோம். ஆமென் ஹல்லேலூயா அவருடைய பிள்ளைகள் என்ற அடையாளத்தை நாம் பெற்றுக்கொண்டிருக்கிறோம். இனி ஆமென் ஹல்லேலூயா நம்ம தண்டிக்கப்படுவதற்கு ஆமென் ஒரு குற்றவாளியைப் போல கூனி குறுகி நிற்பதற்கோ அல்ல, தைரியமாய் அவருடைய பிரசன்னத்தில் அவருடைய சமூகத்தில் அவருடைய கிருபாசன தண்டையில் நாம் போய் நிற்க முடியும். ஆமென் ஹல்லேலூயா நம்மளுக்கு ஏசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே நம்மளுக்கு அடையாளத்தை போட்டிருக்கிறார். ஆமென் ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென் ஐந்தாவது காரியம், நான்கு காரியத்தை நாம் பார்த்தோம். ஆமென் மன்னிப்பு என்றால் என்ன என்று பார்த்தோம், ஏன் மன்னிப்பை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று பார்த்தோம். ஆமென் ஆண்டவர் எப்படி, ஆமென் எதற்காக ஆண்டவர் மன்னிக்கிறார் என்று பார்த்தோம். எப்படி ஆண்டவர் நம்மளை மன்னிக்கிறார் என்று பார்த்தோம். ஐந்தாவது காரியம், ஆமென் ஹல்லேலூயா நம்ம எப்படி மன்னிக்க வேண்டும், நம்ம எப்படி மன்னிக்க வேண்டும் என்று நாம் பார்ப்போம். மத்தேயு ஆறாவது அதிகாரம் பனிரெண்டாவது வசனத்தை நாம் வாசிப்போம். மத்தேயு ஆறாவது அதிகாரம் பனிரெண்டாவது வசனத்தை நம்ம வாசிக்கும் பொழுது, எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல, எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல, எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும், எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும். ஆமென் ஹல்லேலூயா நாங்கள் எப்படி மற்றவர்களை நாங்கள் மன்னிக்கிறோமோ அதே விதமாக ஆமென் எங்களை மன்னியும். ஆமென் நம்ம மற்றவர்களை மனப்பூர்வமாக மன்னிக்கணும். ஆமென் ஹல்லேலூயா மற்றவர்களை மனப்பூர்வமாய் மன்னிக்கும் பொழுது அவ்விதமாக கர்த்தர் நம்மளை மன்னிப்பார். ஆண்டவர் இந்த இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே வாழுகிற சமயத்தில் அவர் இவ்விதமாக சொல்லியிருக்கிறார், எந்த அளவினால் அளக்கிறீர்களோ அந்த அளவினால் உங்களுக்கு அளக்கப்படும், எவ்வளவு நீங்கள் மன்னிக்கிறீங்களோ அவ்வளவு உங்களுக்கு மன்னிக்கப்படும். ஆமென் ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இன்னொரு விதமாக கூட இதை சொல்லலாம், உங்களை மற்றவர்கள் எவ்வளவு மன்னிக்கணும் விரும்புகிறீங்களோ அவ்வளவாய் நீங்கள் மற்றவங்களை நீங்கள் மன்னிக்கணும். ஆமென் ஹல்லேலூயா அதை தான் இயேசு கிறிஸ்து அவர் விரும்புகிறார். ஆமென் ஹல்லேலூயா ஆண்டவருடைய நாம மகிமைப்படுவதாக. ரெண்டாவது எப்படி நம்ம மன்னிக்கணும், ஆமென் லூக்கா பதினைந்தாவது அதிகாரம் பதினேழாம் வசனத்திலேருந்து இருபத்தி நான்காவது வசனம் வரைக்கும் வாசிக்க வேண்டாம். லூக்கா பதினைந்து பதினேழாவது வசனத்திலேருந்து இருபத்தி நான்காவது வசனம் வரைக்கும் நம்ம பார்ப்போம் என்றால், ஆமென் ஹல்லேலூயா தகப்பன் பிள்ளைக்கு இறங்குவது போல கெட்ட குமாரனுடைய சம்பவம் இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமென் கெட்ட குமாரனுடைய சம்பவம், தகப்பன் மனப்பூர்வமாய் மன்னித்து அவனை சேர்த்து கொண்டு மறுபடியும் அவன் இருந்த ஸ்தானத்திலேயே அவனை சேர்த்து கொண்டார். ஆமென் ஹல்லேலூயா அவன் நீ என் பேச்சை கேட்கல, என்னை விட்டு போயிட்டே என்று அவர் தள்ளிவிடாமல் மறுபடியும் இருந்த ஸ்தானத்திலேயே சேர்த்து கொண்டார். ஆமென் ஹல்லேலூயா தகப்பன் பிள்ளையை மன்னிக்கிறது போல நாம் மன்னிக்க வேண்டும். ஆமென் மூன்றாவது நம்ம எப்படி மன்னிக்கணும், ஆமென் மத்தேயு பதினெட்டாவது அதிகாரம் இருபத்தி ஓராவது வசனம் இருபத்தி ரெண்டாவது வசனத்தை இந்த வசனத்தை நம்ம பார்ப்போம் என்றால், ஆமென் பேதுரு ஆண்டவரிடத்தில் வந்து கேட்கிறார், ஆண்டவரே நாங்கள் எத்தனை தடவை நாங்கள் மன்னிக்கணும், ஆமென் எங்களுக்கு தீங்கு செய்கிறவர்களை நாங்கள் எத்தனை தடவை மன்னிக்கணும் என்று கேட்கிறார். அதற்கு ஏழு தடவமா என்று பேதுரு கேட்கிறார். ஏழு தடவையா என்று கேட்கிற சமயத்தில் ஆண்டவர் அதற்கு பதில் சொல்கிறார், வாசிப்போம். அப்பொழுது பேதுரு அவரிடத்தில் வந்து ஆண்டவரே என் சகோதரன் எனக்கு விரோதமாய் குற்றம் செய்து வந்தால், நான் எத்தனை தரம் மன்னிக்க வேண்டும், ஏழு தரம் மட்டுமோ என்று கேட்டான். அதற்கு இயேசு ஏழு தரம் மாத்திரமல்ல, ஏழு எழுபது தரம் மட்டும், என்று உனக்கு சொல்லுகிறேன், என்று உனக்கு சொல்லுகிறேன் ஏழு எழுபது தடவை. அப்படி என்றால் வெறும் ஏழு எழுபது தடவை என்றால்
குறிப்பிட்ட ஒரு கிந்த 490 தடவை என்று வருகிறது. அப்படி மன்னிக்கிறதல்ல, கணக்கில்லாம எப்பெல்லாம் அதை ஆமென் மன்னிக்க வேண்டும். அதை இன்னொரு இடத்துல ஆண்டவர் இயேசு இன்னும் விளக்கமாய் அவர் சொல்லுகிறார். லூக்கா 17 அதிகாரம் ஆமென் 3 வசனத்திலிருந்து 5 வசனம் வரைக்கும் நம்ம பார்ப்போம் என்றால், லூக்கா 17 அதிகாரம் 3 வசனத்திலிருந்து 5 வசனம் வரைக்கும் நம்ம பார்ப்போம் என்றால், உங்களை குறித்து எச்சரிக்கையாய் இருங்கள், உங்களை குறித்து எச்சரிக்கையாய் இருங்கள், உன் சகோதரன் உனக்கு விரோதமாய் குற்றம் செய்தால், உன் சகோதரன் உனக்கு விரோதமாய் குற்றம் செய்தால், அவனை கடிந்து கொள், அவனை கடிந்து கொள், அவன் மனஸ்தாபப்பட்டால், அவன் மனஸ்தாபப்பட்டால், அவனுக்கு மன்னிப்பாயாக, அவனுக்கு மன்னிப்பாயாக, அவன் ஒரு நாளில், அவன் ஒரு நாளில் 7 தரம் உனக்கு விரோதமாய் குற்றம் செய்து, ஒரு நாளில் 7 தரம் உனக்கு விரோதமாய் குற்றம் செய்து, 7 தரமும் உன்னிடத்தில் வந்து, 7 தரமும் உன்னிடத்தில் வந்து, நான் மனஸ்தாபப்படுகிறேன் என்று சொன்னால், நான் மனஸ்தாபப்படுகிறேன் என்று சொன்னால், அவனுக்கு மன்னிப்பாயாக என்றார், அவனுக்கு மன்னிப்பாயாக என்றார். ஆமென், போதும். ஆமென், ஹalleluya. 70 தரமும் இல்ல, ஆமென், ஒரு நாள்லயே 7 தரம் உங்களுக்கு விரோதமாக தன் சகோதரன் குற்றம் செய்து அவன் மனம் திரும்பி வந்தானா, மன்னிக்கணும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆமென், ஹalleluya. அளவில்லாம நம்ம மன்னிக்கணும். ஆமென், ஹalleluya. எல்லாவதற்கும் மேலாக இயேசு கிறிஸ்துவை போல நம்ம மன்னிக்கணும். ஆமென், ஹalleluya. எபேசியர் 4:32 வசனத்தை நம்ம பார்ப்போம் என்றால், எபேசியர் 4:32 வசனத்தை நம்ம பார்ப்போம் என்றால், ஒருவருக்கொருவர் தயவாயும், ஒருவருக்கொருவர் தயவாயும், மன உருக்கமாயும் இருந்து கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல, கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல, நீங்களும் ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள், நீங்களும் ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். ஆமென், ஹalleluya. கிறிஸ்துவுக்குள் தேவன் நம்மளை மன்னித்தது போல நம்ம ஒவ்வொருவருக்கு ஒருவர் ஆமென் நம்ம மன்னிக்கணும். ஆமென், ஹalleluya. ஹalleluya. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நம்ம மன்னித்தோம்னா ஆண்டவர் நம்மளை மன்னிப்பார். ஆமென், ஹalleluya. கடைசியாக நம்ம பார்ப்போம், ஆமென், எப்படி இந்த மன்னிப்பை நாம் பெற்றுக்கொள்வது, எப்படி இந்த மன்னிப்பை பெற்றுக்கொள்வது. ஏசாயா 55:7 வசனத்தை நம்ம வாசிப்போம் என்றால், ஏசாயா 55:7 வசனத்தை நம்ம வாசிப்போம் என்றால், ஆமென், துன்மார்க்கன் தன் வழியையும் அக்கிரமக்காரன் தன் நினைவுகளையும் விட்டு கர்த்தரிடத்தில் திரும்ப கடவன் அவர் அவன் மேல் மனதுருகுவார் நம்முடைய தேவனிடத்திற்கே திரும்ப கடவன் அவர் மன்னிக்கிறதற்கு தயை பெருத்திருக்கிறார். ஆமென், ஹalleluya. ஹalleluya. அவர் மன்னிக்கிறதற்கு அவர் தயப்பெடுத்தவர். நம்ம மனம் திரும்பும் பொழுது ஆண்டவரிடத்தில், ஆமென், நான் பாவம் செஞ்சிட்டேன் என்ற குற்றம், ஆமென், குற்றத்தோடு அந்த மன திரும்பும் விழுதலின் அந்த துக்கத்தோடு நம் ஆண்டவரிடத்தில் வந்து ஆண்டவரிடத்தில் நம் மன்னிப்பு கேட்கும் பொழுது ஆண்டவர் மன்னித்து சேர்த்துக் கொள்கிறார். ரெண்டாவது என்ன செய்யணும்? சங்கீதம் 65:2-3 நம்ம பார்ப்போம் என்றால், சங்கீதம் 65:2-3 நாம் வாசிப்போம் என்றால், ஜெபத்தை கேட்கிறவரே மாம்சமான யாவரும் உம்மிடத்தில் வருவார்கள் அக்கிரம விஷயங்களும் என் மேல் மிஞ்சி வல்லமை கொண்டது தேவரீரோ எங்கள் மீறுதல்களை நிவர்த்தியாக்குகிறீர். அக்கிரமங்கள் விஷயங்கள் என்னை மிஞ்சி வல்லமை கொண்டது. ஆண்டவர்கிட்ட நம்ம உதவி கேட்கணும். நம்மளால ஆமென் நம்ம பாவத்தை ஜெயிக்க முடியாது. ஆண்டவரிடத்தில் உதவி கேட்கும் போது ஆண்டவர் ஆமென், ஹalleluya. முந்தின வசனத்தில் பார்த்தோம், ஜெபத்தை கேட்பவரே மாம்சமான யாவரும் இடத்தில் வருவார்கள். ஆண்டவரிடத்தை உதவி கேட்கும் பொழுது ஆண்டவர் நம்மளுக்கு இறங்கி உதவி செய்து நம்மளை மன்னிக்கிற தேவனாக இருக்கிறார். ஆமென், நம்மளை தூக்கி விடுகிற தேவனாக இருக்கிறார். ஆமென், ஹalleluya, ஹalleluya. ஆண்டவருடைய நாம மகிமைப்படுவதாக. மூன்றாவது நம்ம என்ன செய்யணும்? ஆமென், ஹalleluya. ரோமர் 4:7-10 வாசிப்போம் என்றால், ஆமென், ஹalleluya. ஆபிரகாம் ஆமென் விருத்த சேதனம் செய்வதற்கு முன்பதாக விசுவாசத்தினாலே ஆண்டவருக்கு கீழ்ப்படிந்து அவன் வருகிறான். அந்த விசுவாசம் அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. ஆமென், இன்றைக்கு நம்ம விசுவாசிக்கிற ஆண்டவர் என் பாவத்தை மன்னிப்பார். ஆண்டவர் ஆமென் இயேசு கிறிஸ்து தான் என் பாவத்தை மன்னிக்க முடியும். நம்ம விசுவாசிக்கணும், இயேசு கிறிஸ்து தான் என் பாவத்தை மன்னிப்பார் என்று விசுவாசம். இயேசு கிறிஸ்து தான் என் பாவத்தை மன்னித்து என்னை நித்தியத்துக்கு கொண்டு போய் சேர்ப்பா என்று நம்ம விசுவாசிக்கும் பொழுது
கர்த்தர் நிச்சயமாக நம்மளை மன்னிக்கிற தேவனாய் இருக்கிறார். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. மாத்திரமல்லாமல் நம்ம என்ன செய்யணும்? ஆமென். எபேசியர் 3:6-7 நம்ம வாசிப்போம் என்றால், எபேசியர் 3:6-7 வாசிப்போம் என்றால், தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படியே, தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படியே நம்மை இயேசு கிறிஸ்து மூலமாய், நம்மை இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் தமக்கு சுவிகார புத்திரராகும்படி, தமக்கு சுவிகார புத்திரராகும்படி முன்குறித்திருக்கிறார். அவருடைய கிருபையின் ஐஸ்வர்யத்தின்படியே, அவருடைய கிருபையின் ஐஸ்வர்யத்தின்படியே இவருடைய இரத்தத்தினாலே, இவருடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு, பாவ மன்னிப்பாகிய மீட்பு இவருக்குள் நமக்கு உண்டாயிருக்கிறது. அனுதினமும் கழுவப்படணும். காலையில நம்ம எழுந்திருக்கிற, தூங்கி எழுந்திருக்கிற சமயத்துல இயேசுவே பாவங்களை மன்னியும். ஆமென். இன்று நாள்ல எந்த பாவம் செய்யாதபடி எனக்கு உதவி செய்யும் என்று நம்ம கேட்கும் பொழுது ஆண்டவர் நம்மளை மன்னித்து நம்மளை வழி நடத்துகிற தேவனாய் இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. ஏற்கனவே சொன்னேன், மன்னிப்பு வேதாகமத்தில் மிக முக்கியமான வார்த்தை. ஆண்டவர் நம்மளை மன்னித்திருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவர் நம்மளுடைய வாழ்க்கையில் பெரிய காரியத்தை செய்திருக்காய். ஏன் மன்னிப்பு தேவை என்று சொன்னேன். ஆமென். ஆண்டவர் கோபம் பட்டிருந்தார்னா நம்ம இன்றைக்கு இந்த நிலைமையிலே நம்ம இருந்திருக்க முடியாது. ஆமென். ஆசீர்வாதங்கள் எல்லாம் அவர் தருகிறார். ஆமென். ஹல்லேலூயா. எதனால? நம்மளை மன்னித்ததுனால. ஆமென். நோவா ஒருத்தர் மாத்திரம், இஸ்ரவேல் ஜனங்க ரெண்டு பேர் மாத்திரம், ஆனால் ஆண்டவர் கிருபியா இன்றைக்கு நம்மளை உயிரோடு வைத்திருக்கிறார் என்றால், இன்றைக்கு நம்மளை வாமேன் அவர் வைத்திருக்கிறார் என்றால், அவர் நம்மளை மன்னித்திருக்கிறார், அவர் கிருபியாய் மன்னித்திருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. எல்லாம் நம்முடைய தலைகளை தாழ்த்தி நாம் செபிப்போம். ஆண்டவர் இன்றைக்கு நம்மளை மன்னிக்கணும். ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவர் இன்றைக்கு நம்மளை மன்னித்து, ஆண்டவர் இன்றைக்கு நம்மளை சேர்த்து கொள்ளணும். ஆமென். ஹல்லேலூயா. 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 ஆவியாண்டவரே, நீர் ஆண்டவரே மன்னிப்பை குறித்து பார்த்தீர். ஆண்டவர் மன்னிப்பை குறித்து எங்களோடு பேசி நீர் ஆண்டவரே, ஆண்டவரே சப்பா, நீர் எங்களை மன்னித்து என்பதை தெல்லன் தெளிவாக சொன்னீர். ஆண்டவரே மன்னிக்கிறது மாத்திரமல்ல, எங்களை ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளாய் மாற்றினீர். ஆண்டவரே நாங்கள் எப்படி மன்னிக்கணும் என்பதை எங்களுக்கு அருமையாக சொல்லி கொடுத்தீர். ஆண்டவரே இந்த மன்னிப்பை எப்படி பெற்றுக்கொள்ளணும் என்பதை நீர் சொல்லி கொடுத்தீர். ஆவியாண்டவரே இன்றைக்கு நாங்கள் உம்மிடத்தில் நாங்கள் வருகிறோம். ஆண்டவரே, ஆண்டவரே இசப்பா, ஆண்டவரே இன்றைக்கு ஆண்டவரே நாங்கள் உம்மிடத்தில் மனம் திரும்பி இன்றைக்கு நாங்கள் உம்முடைய சமூகத்தில் வருகிறோம். நீர் எங்களை மன்னித்து எங்களை சேர்த்து கொள்ளும். ஆண்டவரே, ஆண்டவரே இசப்பா, ரத்தாம்பரம் போல இருந்தாலும் பஞ்சை போல வெண்மையாய் மாற்றுவேன் சொன்னவரே, உம்மிடத்தில் நாங்கள் வருகிறோம். ஆண்டவரே யாராக இருந்தாலும், யாராக இருந்தாலும் நீர் சேர்த்து கொள்ளுகிற ஆண்டவர், நீர் இன்றைக்கு சேர்த்து கொள்ளுங்க. நீங்கள் பெரிய காரியத்தை செய்யுங்க. ஆண்டவரே இசப்பா என்னோடு சேர்ந்து ஆண்டவரே இன்றைக்கு ஆண்டவரே மன்னிப்பு வேண்டும். ஆண்டவரே இயேசப்பா என்ன மன்னியும் என்று கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் நீர் கண்ணோக்கி பாருங்க. ஆண்டவரே நீங்கள் மன்னித்து நீங்கள் சேர்த்து கொள்ள விடுவா செபிக்கிறோம். கிருபையும் கரம் இருக்கட்ட ஆண்டவரே. அவி ஆண்டவரே உங்களுடைய பிள்ளைகளாய் மாற்றும். நீர் பெரிய காரியத்தை செய்யுங்க. நீங்கள் மாத்திரம் மகிமைப்படுவீராக. உமக்கே சகல துதி கன மகிமை யாவற்றையும் நாங்கள் ஏறெடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமே ஆமே ஆமே. ஹல்லேலூயா. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் சிநேகமும் பாதுகாப்பும் வழி நடத்துதலும் நம் அனைவரோடும் உலகத்துள்ள சகல பரிசுத்தவான்களோடும் இன்றும் என்றும் சதா காலங்களில் இருப்பதாக. ஆமே ஆமே ஆமே. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆமே. எங்கள் ஊழியத்தின் நிகழ்ச்சிகளை தொடர்ந்து காண ஜீசஸ் லிவ்ஸ் ஏஜி அனகாபுத்தூர் என்ற யூடியூப் சேனலை பார்த்து தேவ ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். எங்கள் சபையின் ஞாயிறு ஆராதனை நேரம், முதல் ஆராதனை காலை 8 மணிக்கு, இரண்டாம் ஆராதனை காலை 10 மணிக்கு, மூன்றாம் ஆராதனை மாலை 6 மணிக்கு. எங்கள் சபையின் முகவரி இயேசு ஜீவிக்கிறார் ஏஜி சபை, என் 1 டோபிகானா தெரு, அனகாபுத்தூர் பேருந்து நிலையம் அருகில், சென்னை 670. உங்கள் ஜப உதவிக்கு 9176
76 42 08 மற்றும் 044 22 48 52 95. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.